சென்னை கே கே நகர் ஆர்டிஓ அலுவலகம் எதிரில் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கங்கள் இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை கே கே நகர் ஆர்டிஓ அலுவலகம் எதிரில் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கங்கள் இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எஃப்சி ஸ்டிக்கர் ஊழலை தடுத்து நிறுத்த கோரியும் மார்ச் முதல் ஆட்டோ எஃப்சி பெர்மிட் இன்சூரன்ஸ் சாலை வரி ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றிற்கு ஊரடங்கு காலம் முடியும் வரை நாளிலிருந்து ஓராண்டு காலம் அவகாசம் வழங்க கோரியும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை ரத்து செய்ய கோரியும் ஆட்டோ தொழிலாளர்களிடம் கட்டாய கடன் வசூல் செய்யும் தனியார் வங்கிகள் பைனான்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேமுதிக தொழிற்சங்கம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை கே கே நகர் ஆர்டிஓ அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பதிமூன்று தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டன பின்னர் இணை போக்குவரத்து ஆணையரிடம் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது பின்னர் பேசிய தேமுதிக தொழிற்சங்க பேரவை செயலாளர் காளிராஜன் டிக்கர் பிரச்சனையில் ஏற்படும் குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்றும் ரூபாய் என்ற அநியாய அபராத தொகையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆட்ட தொழிலாளர்களுடைய முக்கிய பிரச்சனையான அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா முப்பது ரூபா வச்சு நாங்கிட்டு போயிருவோம் கூடிச்சுன்னா ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாக்குள்ளதான் இருக்கும் ஆனா அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஒரு ப்ரைவேட்டுக்கிட்ட டெண்டர் விட்டு அந்த டெண்டருக்காரன் வந்து எவ்வளோ வசூல் பண்ணுறான்னா ஐநூறுரூவாலேருந்து தொள்ளாயிரம் ரூபா சின்ன ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு அவங்ககிட்ட போய் கேட்டோன்னா நாங்கள் அங்கே காசு கொடுக்க வேண்டியது இருக்குது இங்கே காசு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறதில் கூட இவங்க வந்து ஊழல் நடத்துகிறாங்க இது மாதமா பார்த்திங்கன்னா தொழிலே பார்க்க முடியல ஆட்டோ டிரைவர்கள் தொழிலே பார்க்க முடியாமல் இருக்காங்க அதனால் அவங்களுடைய அதே மாதிரி அதெல்லாம் இதெல்லாம் ஒரு வருஷம் நீங்க கொஞ்சம் பண்ணிக்கோங்க நீ கால அவகாசம் நீடிச்சு கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையையும் நம்ம வச்சிருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிகவின் தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் வேணுராம் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர்